Hey guys, welcome back to our channel Math Mentor Tamil. Now, we will see the graph theory of corollary 9.55. Question is, K 3,3 is non-planar. K 3,3 is bipartite graph. Bipartite graph is not a partition. We will name the partition name capital A. We will name the partition B. We will name A, B, C. We will name 3 vertices. That is why B is X, Y, Z. 3 vertices. இங்க A setல இருக்கிற vertices வந்து B setல இருக்கிற points கூட மட்டும் தான் edge-ஆ create ஆகணும். சோ இதுதான் bipartite graph-னு சொல்வாங்க. இந்த A setல இருக்கிற vertices வந்து A கூடவே pair ஆக கூடாது. எக்ஸாம்பிள் வந்து A வந்து B கூட edge-ஆ create ஆக கூடாது. அதே போல B வந்து C கூட edge-ஆ create ஆக கூடாது. சோ இதுதான் bipartite graph-னு சொல்வாங்க. இப்போ bipartite graph-னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்க 3,3ன்றதுனால A setல 3 vertices-உம் அதே போல B setல 3 vertices-உம் So, இங்க 3 இங்க 3 so அதுதான் K3,3 னு சொல்லிட்டு denote பண்ணுவாங்க நாம இந்த graph-அ K3,3 graph-னு சொல்லலாம் இங்க question என்ன கொடுத்திருக்காங்கன்னா K3,3 is non-planar னு கொடுத்திருக்காங்க non-planar-னா எதுமே இல்ல இந்த மாதிரி cross over ஆயிருக்கிற graph-அ வந்து non-planar னு சொல்வாங்க so இந்த ரெண்டு edges cross over ஆயிருக்கு so அதனால இது non-planar graph இது பாத்தீங்கன்னா non-planar graph தானே இது வந்து K3,3 இங்க வந்து cross over ஆயிருக்கு இந்த edges ல cross over ஆயிருக்கு சோ அதனால இந்த K3,3 வந்து non planar தான் சோ அத தான் நாம இங்க தியரம்ல ப்ரூஃப் பண்ண போறோம் இங்க என்ன எடுத்துக்காங்கன்னா suppose that K3,3 is planar இங்க கொடுத்திருக்க क्वेश्चनக்கு ஆப்போசிட்டா இவங்க எடுத்துக்காங்க क्वेश्चनல வந்து K3,3 is non planar னு இருக்கு இவங்க இதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்காங்க ஆப்போசிட்டானா இங்க non planar னு இருக்கு இவங்க planar னு எடுத்துக்காங்க planarனா இந்த graph வந்து planar-ஆ எப்படி டிரா பண்ணலாம் இந்த vertices கி A, B, C. So, இந்த vertices வந்து A setல இருக்கு. அதே போல, X, Y, Z. So, இது மாதிரி name கொடுத்துக்கலாம். இங்க வந்து A க்கு X, Y, Z கூட மட்டும்தான் edge இருக்கு. B கூட ஒரு edge உள்ள. So, அதனால A க்கு X கூடவும் Y கூடவும் and then Z கூடவும் ஒரு edge draw பண்ணிக்கலாம். அதே போல B வந்து X, Y, Z கூட தான் edge இருக்கு. So, அதனால இது வந்து cross over ஆயிருக்கு. So, அதனால நாம இத டிரா பண்ண முடியாது ஏன்னா இது வந்து பிளானர் கிராஃப்னு சொல்லியிருக்கேன் பிளானர் கிராஃப்னா கிராஸ் ஓவர் ஆகக்கூடாது ஸோ பி க்கும் எக்ஸ்க்கும் நான் டிரா பண்ணிட்டேன் இது கிராஸ் ஓவர் ஆயிடும் ஸோ அதனால நான் இப்படி டிரா பண்றேன் ஸோ அதனால இது கிராஸ் ஓவர் ஆகல இப்போ பி வந்து எக்ஸ் கூடவும் ஒரு எட்ஜா கிரியேட் ஆயிடுச்சு ஒய் கூடவும் ஒரு எட்ஜ் இருக்கு ஜெட் கூடவும் ஒரு எட்ஜ் இருக்கு நெக்ஸ்ட் சி இங்க இருக்கு சி பாத்தீங்கன்னா அதே போல எக்ஸ் ஒய் ஜெட் கூட ஒரு எட்ஜ் இருக்கு ஸோ அதனால சிக்கு எக்ஸ் கூட ஒரு எட்ஜும் ஒய் கூட ஒரு எட்ஜும் நம்ம ஜெட் கூட ஒரு எட்ஜ் டிரா பண்ணணும் ஆனா டிரா பண்ணா இது கிராஸ் ஓவர் ஆயிடும் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா அது நான் பிளானர் ஆயிடும் நான் இப்ப பிளானர் கிராஃப் தான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இதுவும் டிரா பண்ண முடியாது அதே போல இந்த சைட்ல இப்படியும் டிரா பண்ண முடியாது ஏன்னா இப்படி டிரா பண்ணா இங்க கிராஸ் ஓவர் ஆகுது சோ இது இந்த மாதிரியும் டிரா பண்ண முடியாது இந்த மாதிரி டிரா பண்ணா இங்க கிராஸ் ஓவர் ஆகும் சோ கிராஸ் ஓவர் ஆறதுனால இதுவும் டிரா பண்ண முடியாது சோ அதனால சின்ற வெர்டிசஸ் வந்து ஜெட் கூட வந்து ஒரு எட்ஜா ஃபார்ம் ஆகாது சோ இது பேர் தான் பிளானர் கிராஃப்னு சொல்லுவாங்க சப்போஸ் The K3,3 is planar. Let G be a planar embedding of K3,3. Since K3,3 has no cycles of length less than 4. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது K3,3 planar graph. இது வந்து K3,3 non planar graph. இது வந்து K3,3 planar graph. இந்த planar graphல has no cycles of length less than 4. இங்க எதுக்கு வேணா நீங்க சைக்கிள் எடுத்துக்கோங்க 1, 2, 3, 4. 4 தான் இருக்கு 4 விட லெஸ் தானா இல்ல சப்போஸ் இதுக்கு சைக்கிள் எடுத்தீங்கன்னா பி ல இருந்து 1, 2, 3, 4 சைக்கிள்னா நாம இங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா திரும்பியும் வந்து இங்கேயே முடியணும் சோ அதுதான் சைக்கிள்னு சொல்லுவாங்க இங்க நீங்க ஏ ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் தெரியும் 1, 2, 3, 4 லெஸ் தென் 4 ஆ இருக்கவே இருக்காது லெஸ் தென் 4னா 3, 2, 1 இது மாதிரி வந்து சைக்கிளோட லெந்த் இருக்காது சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க K3,3 has no cycles of length less than 4 எவ்ரி ஃபேசஸ் ஆஃப் ஜி மஸ்ட் ஹாவ் டிகிரி அட்லீஸ்ட் 4 ஃபர்ஸ்ட் ஃபேசஸ்னா என்னன்னு தெரியும் ஃபேசஸ்னா இந்த பவுண்டட் ரீஜனா தான் ஃபேசஸ்னு சொல்லுவாங்க சோ இதுக்கு ஒரு ஃபேஸ் சோ இதுவும் ஒரு பவுண்டடா இருக்கு சோ அதனால இது ஒரு ஃபேஸ் நெக்ஸ்ட் இதுவும் பவுண்டடா இருக்கு சோ அதனால இது ஒரு ஃபேஸ் வெளிய வந்து அ காமனா ஒரு ரீஜன் இருக்கு சோ வெளிய இருக்கிறதுக்கு இது ஒரு ரீஜன் சோ இதுக்கு ஒரு ஃபேஸ் F4 னு கொடுத்துக்கலாம் சோ இதுதான் ஃபேசஸ்னு சொல்லுவாங்க இங்க வந்து எவ்ரி ஃபேசஸ் ஆஃப் ஜி மஸ்ட் ஹாவ் டிகிரி அட்லீஸ்ட் 4 சோ இங்க F1ன்ற ஃபேஸ்க்கு டிகிரி பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 இருக்கு அதே போல F2க்கு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 இருக்கு அதே போல F3க்கு 1,
டூ த்ரீ ஃபோர். அதே போல இந்த எஃப் ஃபோருக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ இதுக்கும் ஃபோர் இருக்கு. ஸோ அதனால எவ்ரி ஃபேசஸ் ஆஃப் ஜி மஸ்ட் ஹாவ் டிகிரி அட்லீஸ்ட் ஃபோர். ஸோ எங்க இருக்கு எல்லா ஃபேசஸ்க்கும் டிகிரி வந்து அட்லீஸ்ட் ஃபோர் ஆச்சு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனும் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால நம்ம ஃபோர் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு டி ஆஃப் எஃப். டி ஆஃப் எஃப்னா டிகிரி ஆஃப் ஃபேசஸ். இங்க இருக்கிற எஃப் ஒன்க்கு டிகிரி ஃபோர், எஃப் டூக்கும் டிகிரி ஃபோர். ஸோ அதனால தான் இங்க டிகிரி ஒரு எல்லா இங்க இருக்கிற எல்லா ஃபேசஸ்க்கும் டிகிரி வந்து ஃபோரை விட கிரேட்டரா இருக்கும் இல்லை ஃபோரா இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு ஃபேஸை டினோட் பண்ணுது இங்க இந்த கண்டிஷன் வந்து. சிங்கிள் ஃபேஸ் எஃப் ஒன்ற ஒரு ஃபேஸ், எஃப் டூன்ற ஒரு ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு ஃபேஸை மட்டும்தான் இது டினோட் பண்ணுது. இங்க வந்து சமேஷன் போட்டு எழுதியிருக்காங்க. சமேஷன்னா இங்க இருக்கிற எஃப் ஒன், எஃப் டூ, எஃப் த்ரீ, எஃப் ஃபோர் இது எல்லா ஃபேஸஸும் சேர்ந்த மாதிரி தான் சமேஷன். ஸோ அதனாலதான் இங்க சமேஷன் எஃப் பிலாங்ஸ் டு எஃப் டி ஆஃப் எஃப். ஸோ அதனாலதான் இங்க ஃபோர் பை, பைன்றது நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் தான் டினோட் பண்ணுது. ஸோ அதனாலதான் இங்க பை கொடுத்துருக்காங்க. ஸோ 4 pi less than or equal to 2 epsilon. ஏன் இங்க 2 epsilon னா தியரம் 9.4ல ஃபார் எ பிளேன் கிராஃப், நம்ம இங்க பிளேன் கிராஃப் எடுத்துக்கோம் ஸ்டார்டிங்ல. சப்போஸ் தட் K3,3 இஸ் பிளானர்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். ஸோ அதனால தான் இங்க இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. பிளானர் கிராஃபா இருந்தா சமேஷன் எஃப் பிலாங்ஸ் டு எஃப் டி ஆஃப் எஃப் ஈக்வல் டு 2 எப்சிலான் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கண்டிஷனுக்கு 2 எப்சிலான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 pi less than or equal to 2 into 9. எப்சிலான்ன்றது நம்பர் ஆஃப் எட்ஜஸ், நமக்கு டோட்டல் எட்ஜஸ் வந்து 9. அதனால தான் இங்க 2 into 9 கொடுத்துருக்காங்க. 2 into 9 18. சோ 4 pi less than or equal to 18. சோ அதனால pi less than or equal to 4 னு கொடுத்துருக்காங்க. ஏன் இங்க 4 னு எழுதிருக்காங்கன்னா 18 divided by 4 டிவைட் பண்ணா 4.5 ஆகும். சோ இது ரவுண்ட் அப் பண்ணி இங்க 4 னு எழுதிருக்காங்க பை ஆயிலர்ஸ் ஃபார்முலா. இங்க வந்து தியரம் 9.5 படி இந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆயிலர்ஸ் ஃபார்முலால நியூ மைனஸ் எப்சிலான் பிளஸ் பை ஈக்வல் டு 2 னு இருக்கும். இங்க ஆயிலர்ஸ் ஃபார்முலாக்கான கண்டிஷன் வந்து இஃப் ஜி இஸ் கனெக்டட் பிளேன் கிராஃப். நாமளும் இங்க பிளேன் கிராஃப் தான் எடுத்திருக்கோம். சப்போஸ் தட் K3,3 இஸ் பிளானர் கிராஃப்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன்ஸ் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற நியூன்றது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் டினோட் பண்ணுது. இது K3,3ன்றதுனால நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 6. ஸோ அதனால 6 மைனஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து 9 பிளஸ் பைன்றது ஃபேசஸ். இங்க பாத்தீங்கன்னா பைக்கு லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு 4 இருக்கு. ஸோ அதனால தான் இங்க பைக்கு 4 கொடுத்துருக்காங்க. இங்க பையோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு 4 இருக்கு. ஸோ அதனால தான் இங்க ஈக்வல்டில இருக்கிற சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 6 மைனஸ் 9 மைனஸ் 3 ஆகும். மைனஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 1 ஆகும். ஸோ 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு 2. 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு 2 இந்த கண்டிஷன் எப்படி ஈக்வல் ஆகும், 2 விட எப்படி 1 கிரேட்டரா இருக்கும். ஸோ அதனால இந்த கண்டிஷன் ராங்கா இருக்கு. ஸோ அதனால நம்ம எடுத்தது இப்ப ராங். K3,3 இஸ் பிளானர்னு இருக்கு. இங்க K3,3 இஸ் பிளானர்னு எடுத்ததுனால நமக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. So which is in contradiction, K3,3 is non-planar. So I hope ungalku indha theorem easy understand a irukum nanikiren. Thanks for watching. Keep supporting our channel Math Mentor Tamil. If you are not subscribed, please do share and subscribe our channel Math Mentor Tamil. Thank you so much guys.